ஹலோ வணக்கம், நான் கண்ணன். நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன எதை பற்றி சொல்லி தர போகிறேன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து நம்ம தமிழில் எப்படி கற்றுக்கணும், அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டூல்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு இதில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். குவோம் ஆப்ஷனில் வந்துட்டு நமக்கு வந்து லெட்டர் சைஸை நம்ம போல்டு கொடுக்கறது, லெட்டர் சைஸுக்கு இத்தாலி கொடுக்குற ஆப்ஷன், நம்ம டைப் பண்ணி வச்சுருக்க லெட்டருக்கு நம்ம அண்டர்லைன் பண்ணுற ஆப்ஷன், மற்றது அப்பர் கேஸ் லோயர் கேஸ் ஆப்ஷன். அந்த மாதிரி லெட்டர் சைஸை நம்ம அப்பர் கேஸாவோ லோயர் கேஸாவோ வச்சுக்கலாம். இது பாண்ட் சைஸ். இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தா, நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிற நம்ம பாண்ட் சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதேமாதிரி டைப் பண்ணி வச்சுருக்கோம், இதை வந்து பாண்ட் சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும். நிறைய பாண்ட் இருக்குது, நம்ம இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணிட்டு நிறைய பாண்ட்டு இதே மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணால் அந்த பாண்ட்டுக்கு என்ன சைஸுக்கு ஏற்றாப்புல நமக்கு இந்த இதில் நமக்கு பாண்ட்டு சைஸை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஒவ்வொரு சைஸாக லட்சக்கணக்கான பாண்ட் இருக்குது. அந்த நமக்கு எந்த சைஸில், நமக்கு எந்த டிசைனில் நமக்கு பாண்ட்டு சைஸ் வேணுமோ அதில் வச்சு நம்ம இதேமாதிரி வேர்ட்ஸை வந்து டைப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உள்ள ஆப்ஷன். இதை ஒவ்வொன்றையும் நாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த புல்லட் ஆப்ஷன், எல்லா ஆப்ஷனை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது குவோமில் உள்ள ஆப்ஷன், உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இன்செர்ட்டில் உள்ள ஆப்ஷன். இன்செர்ட்டில் பார்த்தா மெயினாக இந்த டேபிள் நம்ம புட் பண்ணுற ஆப்ஷன். அடுத்து இதில் பிக்சர் எப்படி நம்ம இன்செர்ட் பண்ணுறது, கிளிப் ஆர்ட் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, மற்றது ஷேப்பெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த ஷேப்பு அதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது பிக்சரில், மற்றது உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பேஜ் கெட்டர் புட்டர் அது பண்ணுறது, பேஜ் நம்பர் பண்ணுறது, டெக்ஸ்ட் பாக்ஸ் பண்ணுறது, வேர்ட் ஆர்ட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லா டூல்ஸை பற்றியும் நம்ம வந்துட்டு கிளியராக தரவு பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு எக்ஸசைஸாக நம்ம வந்துட்டு சின்ன சின்ன எக்ஸசைஸாக பார்த்தோம்னா ஈஸியாக நம்ம வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டை ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக உள்ள டூல்ஸ் தாங்க. நம்ம மெயினாக வந்துட்டு எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கில் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டை எடுத்தால் குவோம் இன்செர்ட் பேஜ் லேஅவுட்டு, இந்த மூணு ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு தேவைப்படும். இந்த மூணு ஆப்ஷனையும் நம்ம தரவு பண்ணால் போதும். இதேமாரி நமக்கு இந்த பேஜ் நம்பர் பண்ணுறது, இந்த பேஜுக்கு எப்படி நம்பர் கொடுக்கறது, சரி ஒரு பேஜில் நம்ம வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி புட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு அதில் எப்படி நம்ம டைப் பண்ணுறது, அதில் டெம்ப்ளேட் எப்படி புட் பண்ணுறது, எல்லா ஆப்ஷனை பற்றி நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். அதேமாதிரி இதில் வந்துட்டு நம்ம இந்த பேஜ் பார்டர் பண்ணுறது, அந்த பேஜ் பார்டரோட சைஸுக்கு எவ்வளோ விற்று கொடுக்குறது, அந்த மாதிரி ஒவ்வொரு டூல்ஸையும் பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஆப்ஷன் இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டில் குவோம் இன்செர்ட் பேஜ் லேஅவுட்டு. இந்த ஆப்ஷன் கூட உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக உங்களுக்கு யூஸ் இருக்காது. மெயினாக நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது குவோம் இன்செர்ட் பேஜ் லேஅவுட்டு. இந்த மூணு ஆப்ஷனை நீங்கள் தரவாக பார்த்தா போதும். இதை முதல்ல நம்ம வந்துட்டு குவோம் ஆப்ஷனில் இருக்கிற டூல்ஸை வந்துட்டு நாம் பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு டுட்டோரியல் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்துட்டு நீங்கள் என்னென்னத்தை கற்றுக்கணும், குவோமில் உள்ள ஆப்ஷன், இன்செர்ட்டில் உள்ள ஆப்ஷன், பேஜ் லேஅவுட்டில் ஆப்ஷன், அந்த மாதிரி நான் சொல்லித்தர்ற இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நீங்கள் பர்ஸ் பண்ணி அதைப்படியே நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். மைக்ரோசாஃப்ட் வேர்டு வந்து நீங்கள் உங்களோட லைஃப்பில் வந்துட்டு எல்லா அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உள்ள ஆப்ஷனில் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அந்த ரெஃபரன்ஸ் ஆப்ஷன், மெயிலிங் ஆப்ஷன், ரிவ்யூ ஆப்ஷன், வியூ ஆப்ஷன், எல்லாத்த பற்றியும் பார்ப்போம். இப்போ நான் அடுத்த சப்ஜெக்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு துவங்குறேன். இந்த முதல் வீடியோ வந்து உங்களுக்கு என்னென்ன டூல்ஸு, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எது முக்கியம், குவோம் ஆப்ஷன் முக்கியம், இன்செர்ட் ஆப்ஷன் முக்கியம், பேஜ் லேஅவுட் ஆப்ஷன் முக்கியம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் நான் அடுத்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டோட உங்களுக்கு சொல்லித்தர்றேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது என்னோடய அறிமுக வீடியோ. அடுத்த வீடியோ ஒன்று சந்திப்போம். என்றும் அன்புடன் கண்ணன். நன்றி.